ஆமாம் நேர்களே, இப்பொழுது ஒரு சிறப்பு நேர்காணல் ஒன்று இடம்பெற காத்திருக்கின்றது. விதுஷாயினி அவர்களுடைய தாயார், இவர்களுடைய சிறப்புகள் என்றால் சொல்லி சொல்ல தேவையில்லை. அந்த அளவுக்கு அவர்களுடைய அர்ப்பணிப்புகள் இருக்கின்றன. அந்த வகையிலே வணக்கம் குயினி பரம் அவர்கள். ஆமாம் வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். ஆமாம், எப்பொழுதுமே இந்த புள்ளிக்கூட வளர்ச்சிக்கு பின்னாலே இந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய ஒத்துழைப்பு, இவர்களுடைய பின்னணி பங்களிப்பு மூலமாகத்தான் இன்று பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்த இடத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய மனத பதிவில் இருந்து ஒரு சில கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். அந்த வகையிலே இந்த குழந்தைகளிடையே இந்த கலைகள் இருக்கின்றன என்பதை நீங்கள் எப்படி கண்டுகொண்டீர்கள்? என்னண்ட ஒரு முறை ஒரு நாள் கோயிலுக்கு போன நேரம் ஒரு பாட்டு பாட சொல்லி ஐயா கோயில கேட்டார். அப்பதான் பாடி இது கேட்க அவர் அட்வைஸ் பண்ணினார், இப்படி ஒரு டேலண்டான பிள்ளைய வச்சுக்கொண்டு மோட்டிவேட் பண்ணாம இருக்கிறீங்க. ஒரு டீச்சரை ஆசிரியரை அறிமுகப்படுத்தி இருந்தார். அதுல இருந்து அவ கிளாஸஸ்க்கு அனுப்பி அவன்ட இது டேலண்ட பார்த்து பெரிய பெரிய ஷோக்களுக்கெல்லாம் கொண்டு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கோம். ஆமா, அதே வழியிலே நீங்கள் இந்த இசை எம்பியர் என்றொரு நிறுவனத்தை நீங்கள் நிறுவுவதற்கு ஒரு பின்னணி பங்களிப்பாக ஊக்குவிப்பாக மிகவும் ஒரு அர்ப்பணிப்போடு செயற்பட்டீர்கள். அந்த அந்த செயற்பாட்டை பற்றி முதலியர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். இசையம்பேர் என்ற கம்பெனி உருவாக்கப்பட்டது வந்து விதுஷாயினியால. விதுஷாயினிக்கு அரங்கேற்றம் செய்யணும்னு ஆரம்பிச்சதுதான் அது இசையம்பேராக உருவாகினது. அவ தன்னை போல பல பிள்ளைகளை மேடையில் ஏற்றணும்னு ஒரு மனப்பான்மையோடு தான் மட்டும் கர்நாடிக் மியூசிக் பாடி அரங்கேற்றத்தை ஸ்டேஜை வந்து சூஸ் பண்ணாம எல்லா கணக்க பல கலைஞர்களை உள்வாங்க வேண்டும்னு கருத்தோடு அந்த இசையம் பெயரை உருவாக்கினோம். ஆமாம், அந்த நிகழ்வு மிகவும் ஒரு திருப்திகரமாக நிறைவு பெற்றது. அதை பற்றி சொல்லுங்கள். அந்த அதை நீங்கள் எப்படி உணர்ந்து கொள்கிறீர்கள்? அதில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா எங்களோட கனடிய தமிழ் பிள்ளைகள் வந்து அவளை தங்களோட டேலண்டுகளை வெளியில காட்டி நாங்கள் எல்லோரும் பார்த்து மகிழ்ந்தோம். அவர்களுக்கு இவ்வளவு ஆர்வங்கள் இவ்வளவு இதுகள் இருக்கு, சரியான மேடைகள் கிடைக்கிறே இல்லை என்றதுதான் விஷாயினிக்கு ஒரு கருத்து. அதன் மூலம்தான் அந்த பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து மேடையில் ஏற்றி இருந்தார். அதே போலயே சொல்லுங்களேன், வந்து உங்களுடைய கணவர் எப்பொழுதுமே ஒரு என்னென்னு சொல்லுவார், மிக எப்பொழுதுமே ஒரு புன்முறுவலோடு சிரிப்போடு உங்களுக்கு உங்களுடைய அனைத்து நகர்களுக்கும் அப்படியே ஒத்துழைப்பு வழங்கி அதே வழியிலே அவரும் ஒரு கலையோடு மிகவும் ரசித்து பயணிக்கின்ற ஒரு ஒரு கலைஞன், ஒரு புகைப்பட கலைஞன் அப்படி சொல்லலாம். ஆகவே அவருடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கும் உங்களை இருவரும் ஒன்றாக சேர்ந்து செய்கின்ற அந்த நகர்வுகளை பற்றி சொல்லுங்களேன். எப்படி எப்படி இந்த கலை ரீதியான பங்களிப்புகள்? அவருக்கு தான் கூட ஆர்வம் இந்த சங்கீதமோ மியூசிக் அந்த பாட்டுகள் அதுகள்ல. இந்த சின்ன வயசுல இருந்தே அவர் ஊர்ல கோயில்கள் எல்லாம் பாடுறத வேண்ட அப்பா அவரை சேர்ந்து அது அதுல இருந்தாலும் அவருக்கு கூட ஆர்வம் இருந்தது. என்னும் பார்க்க அவருக்கு தான் ஆர்வம் இசையில. ஆமா, எப்பொழுதுமே இந்த பெற்றோருடைய பங்களிப்பு என்பது ஒரு முக்கிய ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. புலம்பெயர்ந்த நாடுகளிலே எப்பொழுதுமே பெற்றோர்கள் அவர்களுடைய இசை வகுப்புகளுக்கு கொண்டு சென்ற பின்பு அந்த வாகனத்திலேயே தூங்கிக் கொள்வார்கள், மிகவும் ஒரு களைப்படைவார்கள், அதன் பின்பு அடுத்த வகுப்புக்கு கொண்டு செல்வார்கள். இப்படியாக ஒரு ஒரு வெளிச்சம் ஒன்று மேடையிலே தோன்றுகிறது என்றால் அதுக்கு பின்னாலே சில அர்ப்பணிப்புகள் இருக்கின்றது. அந்த அர்ப்பணிப்புகளை நாங்கள் வெளியில் கொண்டு வர வேண்டும். அந்த வகையிலே தான் உங்களுடைய மனப்பதிவுகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். நாளை பொழுது உங்களுடைய இன்னும் ஒரு மணி நேரத்திலே உங்களுடைய பிறப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேளையிலே நீங்கள் மக்களோடு உரையாடும் பொழுது மிகவும் ஒரு சால சிறந்ததாக இருக்கும். சொல்லுங்கள் விதுஷாயினி, இப்பொழுது உங்களுடைய அம்மா அருகாமையில் இருக்கின்ற அவருடைய பிறப்பு பிறந்த நாளும் வருகின்றது. இந்த வேளையிலே நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?
அம்மா ஆக்சுவலி திஸ் இஸ் தர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூ செய்யறது. ஸோ இது ஐடியா ரேடியோவில் செய்யறது சந்தோஷம். அவளுக்கு மைக் இருந்தாலே கொஞ்சம் நர்வஸ் ஆவா. எனக்கு என்ன மட்டும் சொல்லுவா, கான்ஃபிடண்டா பாடணும், டான்ஸ் ஆடியோன்னு பாடணும், நல்லா கலைக்கணும், இதை மறக்க கூடாது அதை மறக்க கூடாதுன்னு. பட் அவ மைக் அவக்கு முன்னால வந்து அவர்கிட்ட மாற தொடங்குவா. பட் எங்க ஐடியா ரேடியோல அவங்க இன்டர்வியூ கொடுக்கறது, டைம் எஃப்எம்ல ரேடியோ ஷோ கொடுக்கறதுல மகிழ்ச்சி. நான் எல்லாரையும் ஊக்குவிப்பேன். பட் நான் நண்டு மேடை லேரியக்கியோ கதை கேக்கியோ எனக்குண்டு ஒரு இது கொஞ்சம் பயமா இருக்கிறது. பட் அதை கதைக்க விட்டு கதைப்பன். பட் மைக் மட்டும்தான் பயம். பட் அதை விட என் கூட மோட்டிவேட் பண்றதுதான் எனக்கு விருப்பம் மெட்டவங்களை. ஆமாம், அடுத்த ஒரு அதை தொடர்ந்து இரண்டாவது ஒரு நிகழ்ச்சி பெரிய அளவில் செய்திருந்தீர்கள். அதில் உங்களுடைய பங்களிப்புகள் மிகவும், நீங்கள் ஒரு ஊக்குவிப்பு கலைஞராக இருக்கிறீர்கள். நீங்களும் உங்களுடைய கணவர், உங்களுடைய சகோதரர்கள், சகோதருடைய குடும்பம் மற்றும் உங்களோட சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோருமே ஒரு ஊக்குவிப்பு கலைஞராக இருந்து ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சியை நகர்த்தி இருக்கிறீர்கள். இரண்டாவது டி இமானுடைய இசை நிகழ்ச்சி ஒரு பிரபாண்டமான ஒரு இடத்திலே நீங்கள் நடத்தியிருக்கிறீர்கள். அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்களேன் உங்களுடைய பார்வையில். எந்த பார்வையில் வந்து அந்த ஷோவிலையும் எங்களோட கணக்கு கலைஞர்களை உள்வாங்கி அவர்களுக்கு மெயின் ஸ்டேஜில் பாடுறதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ண செய்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அப்படி ஒரு பெரிய பிரமாண்டமான மேடையில் எங்களோட கனடிய தமிழ் பிள்ளைகள், எங்களோட பிள்ளைகள் மாதிரி எல்லா பிள்ளைகளும் முன்னேற வேணும், எல்லா பிள்ளைகளின் டேலண்டையும் வழியில் கொண்டு வர வேணும் என்ற நோக்கம்தான் ஐசிஎம் பேருக்கு முதல் நோக்கம். எந்த பிள்ளை மேடை ஏறுற மாதிரி ஒவ்வொரு பிள்ளையும் மேடை ஏறவனும் பாடவனும் எல்லா அவங்களோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு, அவங்களோட டேலண்ட்கள் வழியில கொண்டு வரவனும் என்றதுதான் இது. அந்த அந்த மனப்பான்மையோட நாங்கள் இருக்கிறதால தான் இன்னைக்கு இப்படி ஒரு பெரிய ஸ்டேஜ்ல ஏஆர் ரோமான்ஸ் இந்த ஸ்டேஜ்ல இந்த மகள் பாடியது வந்து பெரிய எனக்கு ஒரு சந்தோஷம். என்றா இந்த மனசுல அப்படி மெட்டவைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இருந்ததால கடவுளாலேயே எங்களுக்கு அது ஒரு கொடை என்று சொல்லலாம். ஏஆர் ரோமான் சொல்ற மாதிரி எல்லா புகழும் இறைவனுக்குன்ற மாதிரி இந்த புகழ் எல்லாருக்குமே இறைவனுக்குன்றுதான், இறைவனால கிடைச்ச இதுன்றுதான் சொல்லலாம். உண்மையிலே உங்களுடைய உங்களை போன்ற பின்னணியிலே இயங்கி ஒரு ஒரு நிர்வாக திறமையின் மூலமாக நீங்கள் நிர்வகித்து ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறீர்கள். இரண்டு மாபெரும் இசை நிகழ்ச்சியை நகர்த்தியிருக்கிறீர்கள். அது ஒரு சாதாரணமான விடயம் இல்லை. அதே போலே எங்களுடைய கலைஞர்கள் இப்பொழுது மிகவும் ஒரு தாராளமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு மாபெரும் ஸ்டேஜ் மேடை அதை உருவாக்கி இருக்கிறீர்கள். அதெல்லாம் ஒரு சாதாரணமான விடயம் இல்லை. அதுக்கெல்லாம் அதுக்கு பின்னாலே பல நகர்வுகள் இருக்கின்றன. அந்த நகர்வுகளும் பல லட்சம் கணக்கான செலவுகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் நிர்வகித்து உருவாகித்து அதை சரியான முறையிலே நகர்த்தி இருக்கிறீர்கள். உண்மையிலே ஒரு பெருமையாக இருக்கின்றது. நீங்கள் சிறிய வயதிலே உங்களுக்கு இந்த கலைகள் பயில வேண்டும் அல்லது பாட வேண்டும் ஆட வேண்டும் அல்லது இதுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று ஆர்வம் இருந்ததா? அந்த வகையில நீங்கள் ஏதாவது பயின்றீர்களா? சிறிய வயசுல படிக்கிற காலத்துல நான் டான்ஸ் தான் கற்றுனான். மியூசிக் எனக்கு பெருசா வராது, அதால அந்த பாடம் எடுக்கல. என்ன மாதிரி நான் எனக்கு என்ன அம்மா அப்பா எப்படி எங்களை வளர்த்தார்களோ அது மாதிரி எந்த பிள்ளைகளையும் வளர்க்கணும் என்று நான் எந்த பேரண்ட்ஸ்கிட்ட இருந்துதான் கற்றுனான். எப்படி எப்படி எந்த அம்மா வளர்த்துவாவோ அதே இதை எங்களோட கல்ச்சர் எல்லாம் ஃபாலோ பண்ணி பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கணும் என்று அதன்படி அந்த கலைகளையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், எங்களோட கல்ச்சரை கற்றுக் கொடுக்கணும் என்ற நோக்கத்தால அவங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இதுவரைக்கும். உண்மையிலே விதுசாயினி அவர்கள் கூறியது போன்று நீங்கள் முதல் தடவையாக நீங்கள் விளையாடுகிறீர்கள் வானொலியிலே, ஆனால் மிகவும் திறமையான முறையில் விளையாடுகிறீர்கள். இனி வரும் காலங்களில் உங்களுக்கு தான் கூடுதலான உங்களுக்கு தான் நன்றி சொல்லுவோம். நான் மாட்டேன் என்று சொன்ன பிறகும் இல்லை என்று சொன்ன பிறகும் நீங்கள் இல்லை கட்டாயம் பேசுவோம். நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சி, மாபெரும் ஒரு நகர்வு, ஒரு ஒரு பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை
எங்களோட சமுதாயத்தின் மத்தியில் கொண்டு வர்றீங்க, ஒரு கலை உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருக்கிறீங்க. ஆனால் வந்து அது அப்படியே காணாமல் போய்விடக்கூடாது, திரைமறைவில் இருக்கக்கூடாது, அந்த திரைமறைவில் இயங்குகின்ற அந்த உந்து சக்திகளை வெளியில் கொண்டு வர வேண்டும். நீங்கள் இதற்கு பின்னாலே உங்களுடைய ஒரு குழந்தை உங்களுக்கு ஒரு 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 குறுகிய நேரம் பாடியிருக்கிறார். அதே நேரத்திலே எல்லா குழந்தைகளும் எல்லா பாடகர்களும் அவற்றை பாடக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கியிருக்கிறார். டொரண்டோ, மோன்ட்ரியல், ஒட்டாவா, இப்படி பல நடன கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், இசை கலைஞர்கள் எல்லோருமே ஒருங்கு சேர்ந்து ஒரு ஒரு 100-200 அதிகமான கலைஞர்கள், அதே போலே 2 நிகழ்ச்சியிலே பல 100 கலைஞர்கள் எல்லோருமே அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு எங்கேயோ ஒரு மூலையிலே ஒரு மாபெரும் ஒரு நிகழ்ச்சியை ஓர்கனைஸ் நிர்வகித்த பின்பு எங்கேயோ ஒரு மூலையிலே சாதாரணமான ஒரு ஆளாக இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு இயக்குநர்களாக, ஒரு ஊக்குவிப்பு கலைஞர்களாக நாங்கள் சமுதாயத்திலே பார்க்கின்றோம். ஊடகங்கள் அவற்றை அவர்களை போன்றவர்களை அடையாளம் கண்டு அவர்களை வெளியில் கொண்டு வர வேண்டும். ஒரு பல பேருடைய புகழுக்கு பின்னாலே, பலவருடைய வெளிச்சத்துக்கு பின்னாலே எங்கேயே எங்கேயோ ஒரு மறைவாக இயங்குகின்ற அந்த திரைமறைவு சக்திகள், அந்த அர்ப்பணிப்புகள், அந்த அர்ப்பணிப்புக்கு பின்னாலே இந்த நோக்கங்களுக்கு பின்னாலே அவர்களுடைய மனதிலே எவ்வகையான நோக்கங்கள் இருக்கின்றன. நீங்களுடைய நோக்கங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் உருவாக வேண்டும், அதே விதத்திலே எங்களோட பிள்ளைகளோடு சேர்ந்து இருக்கின்ற மற்ற கலைஞர்களையும் உருவாக்க வேண்டும். அது ஒரு சாதாரணமான ஊதியம் இல்லை, அதெல்லாம் ஒரு உயர்ந்த எண்ண கருத்துக்கள். அந்த கருத்துக்களோடு நீங்கள் உங்களை நீங்கள் நகர்த்த முன்பு நாங்கள் உங்களோட நேர்காணல் செய்யவில்லை, நீங்கள் நகர்த்திய பின்பு சாதித்த பின்பு நாங்கள் நேர்காணல் செய்கின்றோம். எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கின்றது சந்தர்ப்பம். எங்களுடைய கலைஞர்களை, ஊக்குவிப்பு கலைஞர்கள் அவர் சாதாரணமானவர்கள் இல்லை, அவர்கள் ஒரு முக்கியமானவர்கள். இந்த வழியில் சொல்லுங்களேன் விதுஷாயினி, இந்த அம்மா இப்பொழுது உரையாடும் பொழுது ஒரு கண்களிலே சாதுவாக ஒரு ஆனந்த கண்ணீரா அல்லது இதை என்ன மாதிரி பார்க்கிறீர்கள்? இப்பொழுது உங்களுடைய மற்ற குழந்தைகளும் இல்லை, கணவரும் இருந்திருந்தால் மிக அழகாக இருந்திருக்கும். அவரும் ஒரு ஒரு அழகான ஒரு கலைஞர், ரசிக்கக்கூடியவர். சரி சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்க என்ன மாதிரி பாக்குறீங்க? உங்களுடைய அம்மா அம்மாவுடைய அந்த கருத்துக்களை நீங்கள் என்ன மாதிரி பாக்குறீர்கள்? அவ இங்க சொல்றதான் விட்டையும் சொல்றவா. சோ என்ன மட்டும் இல்ல, பட் எல்லா கலைஞர்களும் ஒன்றா சேர்ந்து வளரணும். அண்ட் தட்ஸ் வை என்ன நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் லைக் 8th நோட், இசை எம்பையர், எல்லாத்துக்கும் அவை சப்போர்ட் பண்றது அந்த எண்ணம் இருக்கிறபடியதான். சோ நிச்சயமா அதுக்கு நன்றி சொல்லலாம். ஆமாம், அதே வேளையிலே சொல்லுங்களேன், நீங்கள் இனிவரும் காலங்களில் எவ்வகையாக நீங்கள் உங்களுடைய அடுத்த நகர்வுகளை மேற்கொள்ள இருக்கிறீர்கள்? உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட உடையத்திலோ சரி, அல்லது சமுதாயம் சம்பந்தப்பட்ட உடையத்திலோ ஏதாவது தயார்படுத்திட்டு இருக்கிறீர்களா? அல்லது கலைகளை மட்டும்தான் வளர்க்கணும் இல்லை, பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளுக்கும் எங்கள சொந்த இனங்களாக இருக்கட்டும், சொந்தங்களாக இருக்கட்டும், இன்றைக்கும் என்னது தங்கச்சிய மகன் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் டைம் போய்க்கல பாய் சொல்லி ஃபோன் பண்ணி பேசினார். அப்போ கூட நான் சொன்னான், எல்லாருக்கும் ஒரு சவாலாக படித்து நல்லா வரணும் என்று வாழ்த்தி தான் விட்டுனான். அதுபோல் எல்லா பிள்ளைகளுமே கஷ்டப்பட்டு படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் நல்ல வழி திறக்க வேணும் என்று நான் கடவுள்கிட்ட கேட்கிறேன். நான் அதுபோல் எல்லா கலைஞர்களும் நல்லா வரணும், எல்லா பிள்ளைகளுக்கும் மேடையில் சான்ஸ் கொடுக்க வேணும், எல்லா பிள்ளைகளையும் ஈவனாக யூஸ் பண்ணணும். ஒரு பிள்ளைக்கு ஒரு எத்து மாதிரி, ஒரு பிள்ளைய ஒரு மாதிரி பார்த்தா அந்த பிள்ளைகள் இந்த மனம் ஹேர்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு எல்லாருமே அப்படி ஒரு மனப்பான்மையோடு இருந்தமெண்டா எல்லா கலைஞர்களும் எங்கேயோ போயிடுவார்கள். சீனிவாஸ் சார் சொன்ன மாதிரி இந்தியா ஒரு நாளைக்கு கனடாவை பார்க்கும் மாதிரி, கடைசியாக இப்போ இந்த மகள் ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவில் போய் ஒரு பெரிய ஸ்டேஜில் ஓவர் 30,000 மேலே உள்ள ஆடியன்ஸுக்கு முன்னால் அந்த ஸ்டேஜில் அதுவும் தனியாக இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்டோட சேர்ந்து அமெரிக்கன்ஸ், ஸ்ரீலங்கன், சிங்கப்பூர் அவ்வளவு பேர் ஒரே ஸ்டேஜில் நின்று பாடிக்கொண்டு கேட்கல தான் அதன் உணர்வு எங்களுக்கு தெரிஞ்சது. இதை விட இது என்னத்த பணம், என்னத்துக்கு இது, என்னது அது, அப்படி ஒரு ஸ்டேஜ் கிடைச்சதே பெரிய சந்தோஷம். அது போல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேணும் என்றதுதான் எங்களோட கனவு. ஒரு அர்ப்பணிப்புகள் உங்களுடைய மனாலும் நீங்கள் அந்த கஷ்டப்பட்டது முன்னேற்ற வேண்டும், குழந்தைகளை முன்னேற்ற வேண்டும், மற்றவர்களையும் முன்னேற்ற வேண்டும் என்ற அந்த உணர்வு, அதே போலே எப்பொழுதுமே ஒரு எங்களுடைய குழந்தைகள் ஒரு மாபெரும் ஒரு மேடையிலே
பாடும் பொழுது, அவருடைய திறமைகளை காட்டும் பொழுது, அதான் அது உண்மையான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். ஆண்டவன் கொடுத்திருக்கிறார், அது உங்களுக்கு, நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு கிடைத்த ஒரு பரிசு. அதேபோல ஆமாங்க, எப்பொழுதுமே உங்களை இந்த வழியில உங்களை கணவருடைய கணவரை பற்றி சொல்லுங்களேன். எப்பொழுதுமே ஒரு பிறந்த நாள் வரப்போகின்றது, அந்த வேலையில ஒரு கணவருடைய குண இயல்புகள், அவருடைய அவருடைய இந்த பங்களிப்புகளுக்கு எப்படி நகர்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் வந்து இந்த பங்களிப்புக்கு, நாங்கள் இலங்கையில இருந்து இங்க வந்து சின்ன பிள்ளைகளா இருக்க, விதிஷா நீங்க தான் பிறந்தவா, மூத்தவா ஸ்ரீலங்கால பிறந்தவா. நாங்கள் ரெண்டு குழந்தைகளையும் இங்க சின்ன வயசுல இருந்து கொண்டு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி டே கார்ல ரொப் பண்ணி ஒர்க்குக்கு போய் அப்படி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னா அவரும் ஒரு காரணம். அவர் நிறைய சப்போர்ட் பண்ணி இருக்கிறார் எங்களுக்கு, எனது குடும்பத்துக்கு. அதுக்கு நன்றி சொல்லணும் முதல் அவருக்கு. அண்ட் பிள்ளைகளும் எங்களோட நல்லா ஒத்து போய் எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட கல்ச்சரை வளர்க்கணும், எங்களோட ஒத்து போகணும், இப்படி இப்படித்தான் வளரணும்ன்ட்டு எங்களோட சொல் கேட்டு இது வரைக்கும் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு நன்றி சொல்லணும் இறைவனுக்கு. இதை விட மற்ற குழந்தை பிரதாஜினி, அவரை பற்றி சொல்லுங்கள். அவர் இப்பொழுது மெடிசின் படித்துக் கொண்டிருக்கின்றார். அதே வழியிலே அவரும் ஒரு ஒரு நிர்வாக திறன் என்பது ஒரு அதி தீவிரமானது. அவ்வளவு மிகவும் ஒரு திறமையான முறையிலே சிறிய வயதிலே நகர்த்தக்கூடியவர். அவரை பற்றி இந்த வழியிலே சொல்லுங்கள். அவரை பற்றி சொல்லணும்னு, அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னா, சின்ன வயசுலயே சரியான ஆர்வம், அவ படிக்கணும் ரெண்டோனும் நாங்க சொல்லாமலே தானே ஸ்கூலால வந்த உடனேயே ஹோம்ஒர்க் அது இதன்னு தொடங்கிடுவா டேபிளுக்கு. படிக்க வேணாமன்றதான் நான் சொல்றேன், நான் டூ மச்சா படிச்சாமண்டே போயிடும், ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்ச நேரமா அது வெளியில போவோம் வேணாமன்ட்டு. சின்ன வயசுல இருந்தே அவக்கு கூட ஆர்வம் படிக்கிறதுல தான் கூட ஸ்பெண்ட் பண்ணினவா. அண்ட் கலையில் ரெண்டு பார்க்க போனால் வயலின் அண்ட் பியானோ கிளாஸ் போய் அது முடிச்சிருக்கிறா. பட் அதை கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னா இந்த மருத்துவத்துறையில் ஈடுபட்டவரையா, மேபி அது முடிச்சுட்டு ஃபியூச்சரில் அது கண்டினியூ பண்ணுவான்னு நினைக்கிறேன். உங்களுடைய உங்களை போன்ற பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீங்க? எங்களை போல பேரண்ட்ஸ் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படி பின்னால் இருந்து பிள்ளைகளை ஊக்குவிச்சு பிள்ளைகளுக்கு உங்களால் இயன்ற அளவு ஹெல்ப் பண்ணி பிள்ளைகள இருக்கிற டேலண்ட் வெளியில கொண்டு வாங்கோ, பூட்டி வைக்காதீங்கோ, அதுதான் சொல்லலாம். உங்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்ற உள்ளங்களுக்கு என்ன கூற விரும்புறீங்க? ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் கண்டினியூவா எல்லாருக்கும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒவ்வொருக்கும் ஆதரவு தெரிவிச்சு ஒவ்வொருவரையும் மோட்டிவேட் பண்ணி வெளியில கொண்டு வாங்கோ. இந்த வழியில விதிஷா நிசலங்கள் இந்த உங்களை போன உங்களை அம்மா போன்ற மற்ற பெற்றோர்களுக்கு நீங்க அவர்களை என்ன மாதிரி பாக்குறீங்க? நான் முதலே இந்த இன்டர்வியூல சொன்ன மாதிரி இந்த காலத்துல நிறைய பேரண்ட்ஸ் படிப்பண்ணு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி என்ன வரையினோம். பட் அம்மா அப்பா போல நிறைய பேரண்ட்ஸ் எங்களை மியூசிஷியன்ஸை சப்போர்ட் பண்ணி கிளாஸா இருக்கட்டும், ரிஹர்சல் ஷோஸ், ஒரு பேக் போனா இருந்து எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போய் வெயிட் பண்ணி, நீங்க சொன்ன மாதிரி கார்ல தூங்குறது, சில நேரம் லைக் ரிஹர்சல்ஸ் எல்லாம் 4-5 மணி விடிய வரைக்கும் போவோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி வர பேரண்ட்ஸுக்கு எல்லாம் நன்றி. உங்களால தான் நாங்கள் இவ்வளவு தூரம் வளர்ந்தோன்னு வரோம். நிச்சயம் இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நல்லது. நிறைவாக ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நிறைவாக சொல்றதுண்டா, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றாக்கள் ஒரு நன்றி. எல்லா பிள்ளைகளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கோ, அவர்களோட டேலண்ட வழியில கொண்டு வந்து ஊக்குவிச்சு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி. நீங்கள் இப்போதான் சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் அப்படி என்றெல்லாம் இருக்கு, உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ அதெல்லாம் வழியில கொண்டு வந்து இந்த பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கோ. உண்மையிலே இந்த நேர்காணல் மூலம் தான் எங்களுடைய மக்களுடைய பதிவுகளை மக்களிடையே கொண்டு செல்லக்கூடிய இருக்கும். அந்த வகையிலே இந்த நேர்காணல்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளுக்கும் ஒழுங்கமைத்துக் கொண்டிருக்கின்ற கலையக அதிபர் நிர்வாகத்திற்கும் மற்றும் நேயர் குடும்பத்துக்கும் வர்த்தக பெருமக்களுக்கும் நன்றிகளை கூறி நாளை இன்னும் 1 மணி நேரம்
வாழ்த்துக்கள் மலர்கின்ற இந்த பிறந்த நாள் குயினி அவர்கள் பிறக்க இருக்கின்றார். ஆகவே அவருக்கு எமது பிறந்த நாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சிகரமாக தெரிவித்து இனிவரும் காலங்கள் இன்று கடந்த காலங்களை போன்று மகிழ்ச்சியாகவும் சுபிட்சமாகவும் இருக்க வேண்டும் என்று டைம் எஃப்எம் கலைக அதிபர் நிர்வாகம், கலைஞர் நிர்வாகம், நேயர் குடும்பத்தின் வர்த்தக பெருமக்கள் சார்பாகவும் இந்த ஒளியிலே மனசார வாழ்த்துக்கின்றோம். நன்றி. வணக்கம் உங்களுக்கும் உங்கள் ரேடியோவுக்கும் நன்றி. என்ன முதல் முதலாக இந்த அளவுக்கு கதைக்க விட்டது, ஏதாவது பிள்ளை இருந்தால் மன்னிக்கவும். நன்றிகள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.